இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மலையாள படங்கள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல பல ரெக்கார்டுகளை கிரியேட் பண்ணி பல சாதனைகளை படைச்சிருக்கு. அதை கொண்டாடாம விமர்சனம் பண்றாங்க. ஆனா தளபதி விஜயோட படங்களை மட்டும் இங்க பயங்கரமா கொண்டாடுறாங்க அப்படின்னு மோகன்லாலோட ஒடியன் பட டைரக்டர் கேரள விஜய் சாரோட ரசிகர்களை கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மலையாள சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் நடிப்புல புதுமுக இயக்குனரான வி ஏ சிவகுமார் மேனன் இயக்கத்துல ஒடியன் அப்படின்ற திரைப்படம் நேற்று கேரளால பிரம்மாண்டமா வெளியாகி இருந்துச்சு. ஒடியன் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில இருந்து கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு இருந்த இந்த நிலையில இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட இயக்குனர் சிவகுமார் மேனன் தளபதி விஜய் பத்தியும் அவரோட ரசிகர்களை பத்தியும் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நமது மலையாள படங்கள் இவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படின்றத பத்தி பேசாம அத விமர்சனம் பண்றாங்க. ஆனா விஜய் படம் எவ்வளவு வசூல் பண்ணாலும் இங்க பயங்கரமா கொண்டாடுறாங்க. இத மனநோயின்னு தான் நான் கூறுவேன் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சிவகுமார் மேனன் தெரிவிச்சிருக்காரு. டைரக்டர் சிவகுமார் மேனன் இப்படி பேசினதை பார்த்து கேரள விஜய் ரசிகர்கள் பலரும் கொந்தளிச்சிருக்காங்க. மேலும் ஒடியன் படம் சுமாரான வரவேற்பு பெற்றிருக்கனாலதான் டைரக்டர் சிவகுமார் மேனன் விஜய் பத்தியும் அவரோட ரசிகர்கள் பத்தியும் விமர்சனம் பண்றாரு அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா முழுக்க சரமாரியா உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால கேரளால பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கு. இந்த விஷயம் மூலமா தமிழ்நாட்டையும் தாண்டி கேரளாலையும் தளபதி விஜய் சாருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்கு அப்படின்றது மட்டும் தெளிவா தெரியுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.